அனைவருக்கும் வணக்கம். நான் மணக்கூட்டு தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் ரெண்டாவது, நம்ம ஊரில் பிட்காயின் ஏடிஎம் வச்சாங்களே, அதை வச்சவங்களை தூக்கி உள்ளே வச்ச கதை என்னன்றதையும், அண்ட் மூணாவது முக்கியமானது பிட்காயினோட அடுத்த மூவ் என்ன அப்படின்றத, மூணு முக்கியமான விஷயம் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்த சுப்ரீம் கோர்ட்டோட டெசிஷன் வெளியில் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டர் எப்படி வந்ததோ அதை அப்படியே ஃபுல்லாக படித்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதோடைய தமிழ் விளக்கம் அப்படியே கொடுக்குறேன். அப்பான் ஹியரிங் த கவுன்சில் த கோர்ட் மேட் த ஃபாலோயிங் ஆர்டர். இதுதான் ஆக்சுவலி அந்த ஆர்டர் சுப்ரீம் கோர்ட் ரிலீஸ் பண்ணுது. ஆஃப்டர் ஹியரிங் லேர்ன்டு கவுன்சில் ஃபார் த பார்ட்டிஸ் ஃபார் சம் டைம், லேர்ன்டு கவுன்சில் அப்பியரிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் த யூனியன் ஆஃப் இந்தியா ஹேஸ் இன்ஃபார்ம்ட் அஸ் தட் எ கமிட்டி இஸ் டெலிபரேட்டிங் ஆன் த வெரி மேட்டர் இஷ்யூ இன் த ரிட் பெட்டிஷன். லெட் அன் அஃபிடாவிட் பி ஃபைல்ட் பை த கன்சர்ன்ட் ஆஃபீஸர் வித்இன் எ பீரியட் ஆஃப் 2 weeks from today, giving us the stage at which the committee is deliberating the matter, including the estimated time within which the government will ultimately come out with its policy decision in the matter. List on Tuesday, the 20th November 2018. ஸோ பேசிக்கலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் விசாரித்து முடிச்சுட்டு, இந்த கிரிப்டோஸ் எல்லாரும் கேஸ்லாம் ஃபைல் பண்ணாங்களே எல்லா கேஸையும் வந்து விசாரிச்சு முடிச்சுட்டு கடைசியாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது கவர்மெண்ட்டுக்கு, இந்த பாருங்க இந்த கேஸ் வந்து ரொம்ப நல்லா இழுத்துட்டுருக்கு, ஸோ வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு கமிட்டி அமைச்சு விசாரிச்சுட்டு இருக்கீங்களா, அந்த கமிட்டியோட டெசிஷனை நீங்கள் எப்போ கொடுக்க போகிறீங்க அப்படின்றத இன்னும் எங்களுக்கு வந்து 2 வாரத்தில் நீங்கள் கொடுத்தாகணும், உங்களுக்கு இதுதான் டெட்லைன். அது 2 weeks வந்து டெசிஷனை கொடுக்க சொல்ல, 2 weeks வந்து நீங்கள் வந்து எப்போ சொல்ல போகிறீங்க, இதுக்கு ஒரு முடிவு நீங்கள் எடுத்தே ஆகணும். ஸோ அது வந்து 2 வாரத்தில் எங்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் எப்போ அந்த முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்றத 2 வாரத்தில் சொல்லுங்கள் அப்படின்றதான் இந்த ஆர்டரில் கிளியராக போட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ மறுபடியும் சொல்கிறேன், சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் போட்டிருக்கு என்னென்னா, இன்னும் 2 வாரத்துக்குள்ளே நீங்கள் கிரிப்டோ கரன்சிஸை பற்றி என்ன டெசிஷன் எடுக்க போகிறீங்கன்றத கிளியராக எங்களுக்கு சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் போட்டுச்சு. ஃபைனலி இதுதாங்க நம்ம இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிடுது, சுப்ரீம் கோர்ட் எப்போ விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிடுது. கடைசியாக ஒரு வழியாக விசாரித்து அது கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் போட்டிருக்கு. ரைட்டு, ரெண்டாவது, நம்ம ஊரில் வந்து யூனோ காயின் முதல் முதல்ல ஏடிஎம் வச்சு அப்படியே பரபரப்பாக கலப்பிட்டு இருந்தாங்க. அது பரபரப்பு அடங்கிறதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க, யூனோ காயினோட கோஃபவுண்டர் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. சரிங்களா, அவர் வந்து வச்ச கொஞ்ச நேரத்தில் வெளில வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த சீஸ் பண்ணவங்க வந்து இது வந்து இல்லீகல், ஸோ நாங்கள் வந்து சீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில எடுத்துகிட்டு போயிட்டு. ஆனால் சத்விக், அதாவது சிஇஓ அண்ட் கோஃபவுண்டர் ஆஃப் யூனோ காயின் என்ன பண்ணியிருக்காரு வந்து, எல்லாம் உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து மெயின் மீடியா வந்து இது வந்து இல்லீகல், அப்புறம் வந்து இது வந்து பேங்க்கோடைய ஏடிஎம்மையும் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிற மாதிரி கம்பேர் பண்ணி இதை வந்து சீஸ் பண்ண வச்சுட்டாங்க. பட் வந்து இப்போ என்ன வந்து வெளியில் வந்துட்டேன், ஸோ அதனால் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய கிளாரிஃபிகேஷனை கொடுத்துட்டு இதை வந்து நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணுறது கண்டிப்பாக வந்து நான் ஸ்டெப் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனோ காயினோட கோஃபவுண்டர் சொல்லியிருக்காரு. உள்ள வச்சதோட காண்டு இருக்க தானே செய்யும். ஸோ வந்து இந்த 2 வாரத்தில் தெரிஞ்சிருங்க என்ன ஆக போகுது கிரிப்டோ கரன்சி நம்ம ஊரில் அப்படின்றது. அந்த மூணாவது முக்கியமானது பிட்காயினோட அடுத்த மூவ் என்ன, நல்லா கேட்டுக்குங்க. இப்போ வந்து பிட்காயின் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு அந்த கிரிட்டிக்கல் லெவல்ஸில். ஸோ வந்து எய்தர் வந்து இன்னும் இனிமேல் வர நாட்களில் வந்து பிட்காயின் வந்து எய்தர் பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கும் இல்லை பிரேக் ஆகி கீழே போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ இருக்க லெவல்லேருந்து பிரேக் ஆகி மேலே போச்சுன்னா எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து 7400 அண்ட் தென் வந்து 8400 போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இல்லை, அந்த இப்போ இருக்க கிரிட்டிக்கல் சப்போர்ட் அதாவது 6400 சம்திங் இப்போ வந்துட்டுருக்கு, இந்த லெவல்லேருந்து பிரேக் ஆகி கீழே போச்சு அப்படின்னா 6200 வந்து அடுத்த சப்போர்ட்டு. அண்ட் அந்த சப்போர்ட்டும் பிரேக் ஆச்சு அப்படின்னா முக்கியமான கிரிட்டிக்கல் சப்போர்ட் 5900லேருந்து 6075 இந்த லெவலும் பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிட்காயினோட வேல்யூ வந்து 5450 அண்ட் தென் அங்கேருந்து 5000 போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ அடுத்த வரப்போகிற நாட்கள் கொஞ்ச நாள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போது, இதில் தான் நம்ம வந்து பேர் மார்க்கெட் போகிறோமா இல்லை புல் மார்க்கெட் போகிறோமான்றது கிளியராக தெரிய போகுது. அண்ட் கிரிப்டோஸ் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லேருந்து இந்த மாதத்துலலாம் நடக்க போகுது. ஸோ அதெல்லாம் பற்றி கிளியராக தமிழில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கிரிப்டோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எப்பவுமே சொல்ல ஒரு கமெண்ட் டெம்ப்ளேட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அண்ட் லைக் கிரிப்டோ தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.